நடிகர் மறைவு மிகுந்த துயரத்தில் நிலையில் அவரை பற்றிய நிறைய செய்திகள் இப்போது இணையத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தளபதி விஜயை அரசியலுக்கு விஜயகாந்த் கொண்டு வர நினைத்த சம்பவமும் ஒரு காலத்தில் நடந்துள்ளதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது சினிமாவில் கேப்டன் கோலோச்சி இருந்தாலும் அரசியலில் அவரால் நினைத்தபடி சாதிக்க முடியவில்லை அந்த சமயத்தில் தான் நம்மால் முதலமைச்சராக முடியாது இதனால் தளபதி விஜயை கட்சியில் சேர்த்து கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு கிடைக்கும் அவரை முதலமைச்சர் ஆக்கலாம் என்று விஜயகாந்த் திட்டம் தீட்டி வைத்திருந்தார் ஏனென்றால் தளபதி விஜய் முதலமைச்சர் ஆக்கினால் தான் தனது தேமுதிக கட்சியை காப்பாற்றலாம் என்று அப்போது விஜயகாந்த் ஆசைப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்தை தளபதி விஜயிடம் சொல்வதற்கு உள்ளாகவே விஜயகாந்த் உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட்டதால் அவரால் நேரடியாக தளபதி விஜயிடம் இதை சொல்ல முடியவில்லை ஆனால் இந்த விஷயம் நடிகர் மனைவி பிரேமலதாவுக்கு தெரியுமா இதையடுத்து தளபதி விஜயை அழைத்து அவர் கூறியபோது தமது கட்சியில் சேர்ந்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறார் அதுவும் இது விஜயகாந்தின் ஆசை என்று கூறியதுடன் முதலமைச்சர் பதவி தேமுதிக தலைமையில் இருக்க வேண்டும் என்றும் அதற்கு நீங்களும் கட்சியில் இணைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தளபதி விஜய் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கும்போது போது மற்றொருவர் கட்சியில் இணைவது அவருக்கு விருப்பம் அதுவும் முதலமைச்சர் பதவியும் கட்சி தலைமைக்கு என்று கூறியதால் தளபதி இதுல இருந்து பின்வாங்கி விட்டாராம் ஆனால் தளபதி விஜய் தான் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என விஜயகாந்த் நினைத்த நிலையில் அதை பிரேமலதா சுக்குணுவராக உடைத்திருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் விஜய் சர்பட்ச பட்ச தகவல்களுக்கு இங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க